பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு விசை இந்த ஒளிபரப்பின் ஊடாக உங்களை சந்திக்கும்படியும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நறுமையான நேரத்திற்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை அதனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற அடிமை அருமையான வேளையிலும் தேவனுடைய வசனத்தை உங்களை மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்துக்கென்று தேவன் கொடுத்த வேத வசனம் பிலிப்பியர் 3:7-8. பிலிப்பியர் 3:7-8. ஆகினும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவ்வளோ எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இந்த வார்த்தையோடாய் பேசு. கேட்பது ஒரு மனுஷனுடைய சத்தமல்ல ஆண்டவரே, ஆவியான ஒரு அடிமையுடைய சிறுவிலை மறைத்து இந்த வேலைக்காரனை நீ பயன்படுத்தும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே ராஜா. இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் கெஞ்சுகிறோம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமென். அதை மறுபடியும் வாசித்து பார்க்கும்போது பிலிப்பியர் 3:7-8 எனக்கு என்னென்னலாம் லாபமாயிருந்ததோ எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்தனுடைய அவருடைய மகிமையை அவருடைய மேன்மையை நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய எல்லா மேன்மைக்காக அதை அறிகிற அறிவிற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். என் அருமையான தேவஜனமே, யார் இந்த பவுல் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய சபைகளுக்கு எதிராய் புறப்பட்ட சவுலாகியிருந்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், எல்லா லாபமாக இருந்த எல்லாவற்றையும் தூக்கிவிட்டேறியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக என் லாபத்தை எல்லாம் நட்டம் என்று எண்ணி, ஏன் அவரை பற்றி அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன் என்று. ஆண்டவர் இயேசுவை குறித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும், தான் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவரை குறித்து எல்லா மக்களுக்கும் பிரசாவப்படுத்த வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இருதயத்தோடு கூட எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் இருளடைந்திருந்ததோ அதையெல்லாம் வெளிச்சமாக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு அவருடைய மேன்மையை அறிந்து கொள்கிற அந்த நிலைமைக்கு அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் லாபமான எல்லாவற்றையும் என் பணம் காசு பதவி படிப்பு எல்லாவற்றையும் நான் விட்டு என் தேவனுக்கென்று என் தேவனை அறிகிற அறிவிக்கென்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிற மேன்மைக்கென்று நான் நட்டமென்று வருகிறேன் என்று எல்லாவற்றையும் விட்டு அவர் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு ஓடி வந்தார். என் அருமையான தேவஜனன், அதே போல லூக்கா 19:1-4 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், சகே. அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் ஆயக்காரனுக்கு தலைவன், ஆனாலும் கூட இயேசு இந்த பட்டணத்தினூடாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்கிறேன், ஓடி வருகிறார். தன் குழந்தை இருந்தபடினாலே ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசு இந்த பக்கம் வருவார், அவர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்கிறேன். அதைத்தான் பவுல் சொல்கிறார், அவருடைய மேன்மை எப்படிப்பட்டது, மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டது, அதை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும், ஆகினாலே என் லாபங்கள் எல்லாம் நான் நட்டம் என்று தூக்கி விட்டு எறிவேன் என்று சொல்லி அந்த பவுல் ஓடி வந்தார், பவுல் பற்றி கொண்டார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இந்த புத்தகம் முழுவதும் பவுலுடைய நிருபங்கள், பவுலுடைய கடிதங்கள் அத்தனையும் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிக்கத்தக்கதாக அந்த ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக இதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவரால் விளம்பப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் அவ்வளவு பொக்கிஷமாக இருக்கிறது நமக்கு. ஆனால் நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருக்கோம், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா, அவருடைய மேன்மை என்னென்று தெரியுமா, அவருடைய சுபாவம் என்னவென்று தெரியுமா, அவருடைய மகிமை என்னவென்று தெரியுமா, அவர் நடுவுடைய பாவனைகள் என்னவென்று தெரியுமா, அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று தெரியுமா? ஆனால் பவுல் சொன்னாரே, அவரை அறிகிற அறிவுக்காய் அந்த மேன்மைக்காய் நான் எல்லா லாபத்தையும் நான் நட்டம் என்று எண்ணி விட்டு ஓடி வருகிறேன். என் அருமையான தேவஜனமே, ஆண்டவரை அறியாத என் பிள்ளைகள், தேவனை இதுவரையும் எனக்கு தெரியாது, என் இயேசுவை இதுவரையும் உங்கள் இயேசு கிறிஸ்துவை இதுவரை நாங்கள் அறிய மாட்டோம்,
எங்களுக்கு தெரியா அவர் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த வித நான் ஜனமாயிருந்தால் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர், உடைய மேன்மை எப்படிப்பட்டது, உடைய மகிமை எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட ஒரு செய்ய உள்ள தேவன், அவர் எவ்வளவு நல்லவர் என்று நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமா சகோதரனே சகோதரியே? ஒருவேளை இதுவரை நான் ஆண்டவர் இயேசு குறித்தே கேள்விப்பட்டது என்று சொன்னால், இப்பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், வேதத்தில் இருக்கிற சில காரியங்களை சொல்லுகிறேன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அவருடைய மேன்மையை அவருடைய காரியங்களை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஓடி வந்தார், எல்லா லாபமானதை விட்டு இருந்து ஓடி வந்தார். அப்படியாக நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை அறிகிற அந்த காரியத்திற்காய், அந்த மேன்மைக்காய், அந்த அருமையான ஒரு செய்திக்காய் ஆண்டவர் பின்னாலே வந்து ஆண்டவரை குறித்து இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு, தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உங்களோடு இடைவெட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால வேதத்திலே பார்க்கிறோம், இயேசைய 9:6 பார்க்கிறோம், அவர்களே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு 700 to 799 வருடத்திற்கு முன்னதாக இயேசையா தீர்க்கதரிசியானவர் ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தாரே, இந்த குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு, அவர் நித்திய பிதா என்று சொல்லி அவர் அத்தனை அத்தனை காரியங்களையும் சொல்லி இயேசையா தீர்க்கதரிசி புகழாரம் சூட்டுகிறார். ஆகினாலே அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் தேவனை அவரை அறிந்து அவர் பின்னாலே நீங்களும் நானும் போவோமானால் அவருடைய கரத்திலே உங்களுடைய கரத்தை கொடுத்து அவர் உங்களை நடத்தி செல்வாரானால் உங்களை அபிரதமாய் ஆசீர்வதித்து, இப்படி மனதிலே எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் அவர் கழுவி சுத்திகரித்து உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார். அவரில் நிலைத்திருக்கிற சொல்லுகிறார், அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று. நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுவை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவை நான் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன், அப்படி என்று இயேசுவுக்காய் நான் ஊழியம் பண்ணுகிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொன்னாலும் கூட அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். அறியாத உள்ளங்கள், தேவனை இதுவரை இயேசுவை அறியாத உள்ளங்களும் இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு நீங்கள் அறிந்து, ஓ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டவரை நாங்கள் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணி இருக்கிறோமே என்று நிச்சயமாகவே நீங்கள் அந்த அளவுக்கு அதை நினைத்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆகினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். நானும் ஒரு காலத்துல எப்படி இருந்து வந்தார், ஆண்டவர் யார் என்று நான் அறியாதவன், எனக்கும் இந்த ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை, யார் இந்த ஆண்டவர், யார் இயேசு, யார் பிதா, யார் குமார், யார் குமாரன், யார் பிதா, யார் ஆவியானவர் என்றெல்லாம் ஒன்றும் தெரியாதவனாய், இருளடைந்தவனாய், கண்கள் மூடப்பட்டவனாய், தேவனை அறியாதவனாய் ஒரு இந்து வைராக்கியத்திலே வாழ்ந்து வளர்ந்து நான் ஆளாகினவன். ஆனாலும் ஆண்டவர் நான் தேடி போனவனே இல்லையோ, தேவனாகிய கர்த்தர் என்னை தேடி வந்தார், தேவன் என்னோடு வைக்கப்பட்டார், தேவன் என்னை அணைத்துக் கொண்டார், என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார். ஐயோ ஆண்டவரை விட்டு நான் ஓடின நிலைமையிலும் கூட என்னை விடாதபடியா அவர் பற்றி கொண்டு என்னை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தரை என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத காலங்களிலே தூரமாயிருந்தேனே, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒன்றும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வேறுடைய மதத்திலே சார்ந்தவன், ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருவார். என்னை தொட்ட தேவன் உங்களையும் தொடுவார், என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லா லாபமானதையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் அப்படியாக இன்னும் அவரை குறித்த அறிமையாய் இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் என்று சொல்லி அதை வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்போம். அவர் எப்படியாக இருந்தார், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று பார்த்து ஓடி வந்தார். சகே எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போமா? வேதத்திலே முதலாவது வாசிக்கிறோம், முதலாவது காரியத்திலே 1 John 1:9 வாசிக்கிறோம். 1:9 எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒரு ஒளி, அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிலைமையிலே எந்த மனுஷன் இருந்தாலும்
எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அது படித்தவனாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், அது ஆண்டவரை அறிந்தவராக இருக்கலாம், அறியாதவராக இருக்கலாம், இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த வழி. ஒருவேளை ஒரு இடத்திலே இருடா இருக்குமானால் அந்த இடத்திலே ஒரு ஒளியை, அதாவது ஒரு விளக்கை, ஒரு மெழுகுத்திரியை, இல்லை ஒரு லைட்டை நீங்கள் பொருத்துவீர்களானால் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது. அப்படி வாழ்க்கையில இருளடைந்திருக்கிற எந்த சகோதரனையும் எந்த சகோதரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த மெய்யான ஒளி, மெய்யான ஒளி உங்களையும் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அதுதான் இயேசு, அதுதான் அவருடைய மேன்மை, அதுதான் அவருடைய மகிமை. அவருக்கு பாரபட்சமற்றவர், தேர் இஸ் நோ பார்ஷாலிட்டி வித் காட். நிச்சயமாகவே அவர் பாரபட்சமற்றவர், பாரபட்சமற்றவர். அவருக்கு எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். ஏழையும் ஒன்றுதான், பணக்காரனும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். படித்தவன் ஒன்றுதான், படிக்காதவன் ஒன்றுதான், பெரிய வேலையில இருக்கிற ஒன்று தான், சின்ன ஒரு சின்ன நிலைமையில் வேலையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றுதான். அவருக்கு அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஒரு மனுஷன் பார்க்கிற விதமாய் இயேசு பார்க்க மாட்டார். ஆகையினாலே எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தால் உங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யானே ஒளி என்று இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். உன்னத பாட்டிலே, சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டிலே சாலமோன் எழுதுகிறார், 5:10-14 வாசித்து பாருங்கள். அவர் மிகவும் அழகுள்ளவர், அவர் 1000 பேரும் அவர் சிறந்தவரார். அவர் கண்களை குறித்து, அவர் தலை முடியை குறித்து, அவருடைய மேனியை குறித்து எவ்வளவு அழகுள்ளவராய் அவர் இருந்தார் என்று சாங்க சாலமோன் வர்ணிக்கிறார். ஆனால் அதே ஏசாயா 53:2 பாருங்கள், அவர் சிலுவிலே ஏகவலியாய் தொங்குகிறார், சிலுவிலே ஏகவலியாய் தொங்குகிறார். அவரை பார்த்து தலையை குலுக்கி, உதட்டை புதைக்கி, அவரை மேல் காரி தூப்பி, அவர் மேல் மூமுடி சூடி, ஐயோ உடம்பெல்லாம் இரத்த வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, கபால ஸ்தலத்திலே அந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்போ சொல்லுகிறார்கள், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கத்தக்க ரூம அவரிடத்திலே இல்லை என்று இயேசையா திருக்கதரிசி சொல்லி புலம்புகிறார். என் அருமையான தேவதலை, அழகுள்ளவர், அப்படிப்பட்ட மேனி உள்ளவர், அவ்வளவு அழகுள்ளவர். ஆனால் உங்களுக்காய், எனக்காய், உங்களுக்காய், எனக்காய், ஆண்டவரை அறிந்த பிள்ளையோ அறியாத பிள்ளையோ, உங்களுக்காய் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இருக்கிற என் ஆண்டவர், உங்களுக்காய் எனக்காய் சிலுவையை அவர் சுமந்து, அதிலே அழகும் இல்லை, சமுத்திரியும் இல்லை என்று பார்ப்போர் சொல்லுகிற அளவுக்கு அவர் முகம் பார்க்கத்தக்கதாய் இல்லாமல் இருந்தது. எவ்வளவு பெரிய அவன் நிலையிலே, என் ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் தன் ஜீவனையை ஒப்புக் கொடுத்தார். அதுதான் என் ஆண்டவர் இயேசுடைய மேன்மை, அதுதான் என் தேவனுடைய சுபாவம், அதுதான் அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகையினாலதான் என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவரை இயேசுவை இதுவரை அறியாத என் சகோதரனே, சகோதரியே, யாராவது ஒரு தன் சகோதரனுக்காய் ஒரு சகோதரன் ஜீவனை கொடுக்க முடியுமா? ஒரு தாய் தகுப்பனுக்காய் தன் பிள்ளைகள் ஜீவனை கொடுக்க முடியுமா? தன் மனைவிக்காய் இந்த கணவன் ஜீவனை கொடுக்க முடியுமா? தன் கணவனுக்காய் மனைவி ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாய் இருந்த நிலைமையிலே, துன்மார்க்கராய் இருந்த நிலைமையிலே, உதவாக்கிரியாய் இருந்த நிலைமையிலே, பொருட்படுத்தாத நிலைமையிலே இருந்தபடியினாலே இருந்த நிலைமையிலும் கூட நம்மை பிரகாபிசிக்க பெற வந்த அந்த மெய்யான ஒளியானது, 1000 பேரிலும் தலைசிறந்த என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய், எனக்காய், உங்கள் பாவத்திற்காய், என் பாவத்திற்காய், உங்களுடைய மீறுதலுக்காய், என் மீறுதலுக்காய், அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு பார்க்கத்தக்க ரூபத்தில் இல்லாதபடி சிலுவிலே தொங்கினாரே, அவருடைய மேன்மைக்கு அளவு இருக்கிறதா? அவருடைய செய்கைக்கு அளவு இருக்கிறதா? சகோதரி சகோதரி, அந்த தேவனை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும் என்று பவுல் ஓடி வந்து எல்லா லாபத்தையும் நட்டம் என்று எண்ணி ஓடி வந்தான். என் அருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறோம், இயேசு கிறிஸ்துவை இடாமல் பற்றி கொள்கிறோம், இயேசுவோடு ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவை தேவனாகிய கர்த்தர் இயேசுவை ஒரே தன்னுடைய ஒரே பிறனு குமாரனாகிய தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தர்கள் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நீங்கள் அவர் மேல் அன்பு வைக்கிறீர்கள் இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கிறார், உங்கள் குடும்பத்தில் மேல் அன்பு வைக்கிறார், உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு கோடித்தன் குஞ்சை எப்படி சட்டங்கள் இழுத்து அணைத்துக் கொள்கிறோம், அப்படியாக ஒவ்வொரு நிலைமையிலும் அவர் இழுத்து அணைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார். உங்களை உள்ளவற்றிலும் இருந்து அவர் உங்களை எந்த நிலைமையிலும் தேவர் நடத்துகிறார். அழகாய் இருக்கிறார் என்று அவரை வர்ணித்த சாங்க சாலமோன் அந்த பாட்டிலே
ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிலுவிலே தொங்கும் பொழுது பார்க்கத்தக்க ரூபத்திலே இல்லை என்று அவருடைய முகம் வேறுபட்டு இருந்தது. என் அருமையான தேவ ஜனமே, யாருக்கா? உங்களுக்காக, எனக்காக. ஆகினாலே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு தான் மேன்மைக்கேத்தான் பவுலானவர் அப்படி சொல்லியிருக்கிறார், என் லாபத்தில் நட்டம் இணைந்தேன் என்று. மூன்றாவது காரியம் லூக்கா அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் 32 வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 5:22. பாவிகள் மனம் திரும்புவதற்காய் அவர் வந்தார். அவர் சொன்னார், 100 பேர் இருக்காங்க, அதில் 99 பேர் நீதிமானாக இருந்து, ஆனால் ஒரு பாவி இருந்து, அந்த பாவி மனம் திரும்புவானால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவர் சொன்னார், நீதிமான்களுக்கு அல்ல பாவிகளையே நான் தேடி இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்படின் சொல்லுவோமா அல்லையிலே சொல்லுவோமா? ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு வேலை செய்யும் இடத்துலையும் சரி, படிக்கிற இடங்களிலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒரு பாவம் பண்ணுவோமானா, ஒரு காரியத்தை செய்வோமானா, பார்ப்போர் எத்தனவாய் பேசுவார்கள், எந்த மாதிரி உங்களை வசைபாடுவார்கள், எப்படியாய் உங்களை பார்க்காதபடி திரும்பி கொண்டு போவார்கள், அதோ போறானே அவன் உருப்பிடாதவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்தியா, உங்களுக்கா எனக்கா, நீங்களும் நானும் எந்த பாவத்தை செய்திருந்தால், எத்தனை நீதிமான் இருந்தாலும் அதை குறித்து அவர் கவலைக்கொள்ளாதபடி, ஒரு பாவி நிமித்தம் பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்தார். பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நடந்து கொண்டார். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்புவதற்காக அவர் வந்தார். அவர் அப்படியே பாவிகளை மனம் திரும்பும்படி அவர் உபதேசித்தார், அவர் மக்களை ஆசீர்வதித்தார். என் அருமையான தேவ ஜனமே, பாவ மன்னிப்புக்காய், பாவத்திற்காய் எங்கும் ஓட வேண்டாம், இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை மன்னி, ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லை, எந்த ரகசியமான பாவத்தையும் சரி, எந்த விதமான பாவத்தையும் சரி, ஐயோ என்னால் விட முடியவில்லை, எனக்கு விடுதலை கிடைக்க மாட்டேன், நான் எங்கு போனாலும் எனக்கு கிடைக்கலாம். இயேசுவே, நீ பாவத்தை மன்னிக்கிற, பாவிகளை மன்னிக்கிறவராமே, பாவிகளை பாவங்களை மன்னி, என்னை மன்னித்து ரட்சி என்று சொல்லிவிடும். நிச்சயமாய் அந்த சனமே உங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் உங்கள் பாவத்தை மன்னித்து அவர் சிவேல் என்றிருக்கிற அந்த பாவத்தை வெண்மையான பஞ்சு போல மாற்றுகிற தேவன். பாவிகளை மனம் திருப்புவதற்காக இயேசு வந்தார். அந்த இயேசு அந்த மேன்மையுடையவர். ஆகினாலே பவுல் சொன்னார், இந்த மேன்மைக்காய், ஆண்டவரை அறிகிற அறிவுக்காய், நான் லாப நஷ்டம் எல்லாம் லாபத்தை எல்லாம் நஷ்டம் என்று ஓடி வருகிறேன் என்று சொன்னார். 2வது, 3வது, 4வது காரியம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் அதிலே பார்க்கிறோம், அவர் கீழ்ப்படைந்தவராய், அதாவது தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படைந்தவராய், அதாவது சிலுவையின் மரண பிரியன்றம், தன்னை கீழ்ப்படுத்தியவராய், தாழ்மை உள்ளவராய் அவர் ஹம்பிள்னஸை காமிச்சார். ஆமென் சொல்லுவோமா? நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டே எந்த பெருமையும் கிடையாது, எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. அவர் தேவனுடைய குமாரன், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வலோகாதிபதி, அவை ஆளுகை செய்கிறவர், அவர் பூமியிலும் அந்த உன்னதத்திலும் இந்த மண்ணுலைகளும் அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார், தன்னை கீழ்ப்படுத்தி உட்படுத்தினார். அதாவது அந்த சிலுவிலே கொண்டு போய் அவரை அறைந்து அந்த சிலுவிலே தொங்கும் வரை நாம் மறித்து அவர் அதன்படி வேத வசனத்தின்படி மூன்றாம் உயிர்த்திருந்த வரை அவர் அநேகமாய் கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினவராய் இருந்தார். நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? நம்மிடத்திலே தாழ்மை இருக்கிறதா? நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கு நான் கிருபை அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபித்து காண்பித்தார், நான் தாழ்மை உள்ள, நான் கீழ்ப்படைந்தவர் என்று, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை நிரூபித்து காண்பித்தார். அதுதான் இயேசு. அவரை அறிகிற அறிவு மேன்மைக்காக தன் லாபத்தை எல்லாம் நட்டமென்று விட்டு சவுலாகியிருந்த பவுல் ஓடி வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அடுத்ததாக அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அதிலே நசரனாகிய இயேசு
பிதாவனாலே ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், இந்த பூமியிலே பிசாசுகளை பரத்துகிறவனாய், கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஒருவனுக்கும் ஒருவருக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதியும் செய்யாதபடி, பிசாசிலே சிக்கின்றவர்களை விடுதலை கொடுக்கும்படி, நோயிலே சிக்கின்றவர்களை நோயிலிருந்து குணமாக்கும்படி, அவர் நன்மை செய்யும்படி பிதாவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராய், குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, தேவனாகி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராயும், நோய்களை குணமாக்குறவராயும், பிசாசு கட்டுகளை தேய்க்கிறவருமாயும் அவர் சுத்தி தெரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அதுதான் அவருடைய மேன்மை, அதுதான் அவருடைய நடப்பு. அதுக்காகத்தான் பவுல் அவரை சொல்லியிருப்பார். நிச்சயமாகவே சகேவதற்கு தான் ஓடி வந்தவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் என்று ஓடி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களையும் அப்படியே அவர் நினைத்திருக்கிறார். அடுத்ததாக மேத்யு காஸ்பல் சாப்டர் 20:34 வாசிக்கிறோம். அவர் மனதொறுக்க முடியாது. எந்த நிலைமையில் எந்த மனுஷனும் எந்த மனுஷன் இருந்தால், உங்களுடைய சொந்த பந்தமோ, உங்களுடைய மனுஷன், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோ, மற்றவர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, அது யாராயிருந்தாலும் அவர்கள் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் மனது உருகி உங்களை அவர்கள் எந்த அளவுக்கு அதிலே உங்களை நல்லபடியாக சொல்லி உங்களை கன்சோல் பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எந்த நிலைமையிலே ஒரு மனுஷன் மனுஷன் இருந்தால், ஆண்டவரே இயேசுவே என்று வந்து விழுகும்போது மனதுருக்கமுடைய தேவன் அவன் மனதுருகுவார். அப்படித்தான் மனதுருகி ஒரு குருடனை சுஸ்தமாக்கினார் தொட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் மனதுருக்க முடியவர், அவர் மனதுருக்க முடியவர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை எப்பொழுதும் அந்த மன உருக்கத்தோடு, இரக்கத்தோடு அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:35 வசனம், யோவானின் சுவிசேஷம் 11:33 35 லூக்கா 19:41 வசனத்தையும் வாசித்து பார்த்தார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே ஒன்று, லாசரு மரித்தார் என்று அப்படி மரத்தாலும் மரியாலும் கலங்கி நிற்கிற பொழுது ஆவியிலே கலங்கி இயேசுவானவர் கண்ணீர் விட்டார். லூக்காவிலே வாசிக்கிறோம், ஜெருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. ஆகினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவர் உங்களோடு அவர் இணைந்து அவர் கண்ணீர் விடுகிறதே. இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கண்ணீரோடு ஜெபிப்போமானால், அந்த கண்ணீராய் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகத்திலே உன்னதத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் கண்ணீரோடு பரிந்து பேசி பிதாவிடத்திலே பதில் வாங்கி தருகிறதே. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? கண்ணீரோ விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான் என்று ஏசாயா 25:8 வாசிக்கிற மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதே அவர் சொல்லுகிறார், உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நீ துடைத்து போய் உன் நிந்தையை இந்த பூமியில் இராதபடி நான் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் மாற்றி போடுவார். ஏன்? அவருக்கு தெரியும் கண்ணீரனுடைய அந்த கண்ணீர் எப்படியாய் வரும். இருதயம் நொறுங்கி ஐயோ கவலைகள் ஒருத்தரை ஒட்டிக்கும் பொழுது ஒரு கண்களிலே கண்ணீர் நீர் ஓடுமானால், நீர்த்தாரை ஓடுமானால் கண்ணில், அது எத்தனை பெரிய ஒரு காரியம் என்று இயேசு அறிந்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு தேசத்தை, அதாவது ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விட்ட தேவன், ஒரு மாத்தோடு மரியாதை தன்னுடைய லாசு மறித்து போனதை சொல்லி அடும்பொழுது ஆவியிலே கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் கண்ணீர் விடுகிற தேவன். இன்னைக்கு சொந்த பந்தங்க நம்மை பார்த்து கண்ணீர் விடுமா? நமக்கு கஷ்டம்னு இருந்தால் நம்மை ஒரு வார்த்தை சொல்லி கன்சல் பண்ணிட்டு போவாங்களே, முடிய உங்களுக்காக எனக்காக கண்ணீர் விடுவார்களா? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்காக நான் கண்ணீர் விடுவேன் மகனே மகளே. எல்லாருமே ஆண்ட சகோதரனே சகோதரி, ஆண்டவரை தேடி வந்திருக்கிற பிள்ளையே, ஆண்டவரை அறியாத என் தகவலே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் உம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீரானால், நீர் கண்ணீர் விடும்பொழுதெல்லாம் இயேசு உங்களுக்காக கண்ணீர் விட்டதுக்கு பரிந்து பேசி உங்களுக்கு பதில் தருவார், உடைய ஆசை வெடிப்பார். ஆமீன் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மேன்மையை அறிந்து கொள்கிற அறிவுக்காக பவுலானவர் எல்லா லாபத்தையும் நஷ்டம் என்று ஓடி வந்தாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமே அவர் நேற்று இன்று என்று மாறாத கர்த்தர்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அடுத்ததாக மத்தேயு 11:29 வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மனத்தாழ்மையும் அவர் சாந்தமும் உள்ளவர். அவர் மனத்தாழ்மையும் அவர் சாந்தமும் உள்ளவர். சாந்த குணம், சாந்த குணம் உள்ளவர்கள் தேவன் பரலோக ராஜ்யத்தை சூழ்ந்து கொள்வார். சாந்த குணம்,
அந்த சாந்தத்தை அவர் உடைத்தவராய் இருந்தார். மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவராய் வேதத்திலே அவரை குறித்து வாசிக்கிற லூக்கா 23:34 வசனத்தில் மன்னிக்கிற மனப்பாங்கு, மன்னிக்கிற மனப்பாங்கு. 23:34 ஆண்டவர் 70 தரம் மன்னிங்க சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நொடி பொழுது இப்படி நினைப்பார் என்றால், பிதாவிடத்திலே ஒத்தாசை கேட்பார் என்றால் சேனையை கொண்டு நிரக்க முடியும். ஆனால் மன்னிக்கிற உள்ளவுடன் அவர் ஒவ்வொருவரையும் மன்னித்தார். அதைத்தான் நம்மிடத்திலும் சொல்லிவிட்டு போனார். அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சிலுவையில் ஏக பலியாகி தொங்குகிறார். கொண்டு போய் ஈட்டி ரோமச்சேவன் ஈட்டி எடுத்து குத்துகிறார். கடைசி சுற்று ரத்தமும் தண்ணீருமாய் வெளிவந்து விழுந்தது. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட உபாதைகள் தாகமாய் இருக்கிற என்று சொல்லி காடியை கொடுக்கிறார்கள். வேத வசனங்கள் நிறைவேறும்படி ஒவ்வொரு காரியமும் நடக்கிறது. அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுதும் கூட அவர் சொல்லுகிறார், ஒரு ஜபம் ஏறெடுக்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாதபடி செய்கிறபடியினால் இவர்களை மன்னியும் மன்னி. அந்த மன்னிக்கிற மனப்பாங்கு இயேசுவிடத்தில் இருந்தது. அதுதான் அவருடைய மேன்மை, அதுதான் அவருடைய நடம், அதுதான் உடைய மகிமை. அதைத்தான் அறிய வேண்டும் என்று பவுல் நினைத்தார். ஆகினால் இந்த லாபத்தை நட்டம் எண்ணினார். அருமையான சகோதரி சகோதரி, உங்களுக்கும் எனக்கும் மனப்பான்மை எப்படி இருக்கிறது? மன்னிக்க முடிகிறதா? இல்ல வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? இல்ல கடைசி வரை மன்னிக்கவே மாட்டேன், இப்படியே இருந்த நான் மன்னித்து விடுவேன் என்று நினைக்கிறோமா? இல்லவே இல்லை. அப்படி இருப்போமானால் நம்முடைய ஜீவியம் அது உபயோகமற்ற ஜீவியமாய் போய்விடும். எந்த தவறுகள் யார் செய்திருந்தார், நாம் அவனுடைய தப்பினங்களை மன்னித்தால் நம் தப்பினங்களை தேவன் மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். மன்னிக்கிற மனப்பாங்கை ஏற்படுத்துவேன். சிலுவையிலே கொண்டு போய் அறைந்திருக்கிறார், தொங்கிக் கொண்டிருக்கிறார். கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி கடாவப்பட்டு, தலையிலே நுண்மணி சூடப்பட்டு, ஐயோ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கொஞ்சம். ஆனால் அந்த நிலைமையிலே ஜெபிக்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாதபடி செய்கிறபடினால் இவர்கள் மன்னியும் என்ற அந்த மன்னிப்பினுடைய கடைசி எல்லை வரை உங்களுக்கும் எனக்கும் அவர் நிரூபித்து காண்பித்தார். அதுதான் ஆண்டவர் இயேசு. அவர்தான் நாம் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு தேவகுமார், ஒரு தேவன், இப்படிப்பட்ட ஒரு மண்ணாயிருக்கிற மனுஷனுக்கு, மனுஷிக்கு ஒரு மன்னிப்பை தருவாரண்டா? நீங்களும் நானும் எம்மாத்து அமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே அந்த இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 14:23, Mark 1:35, Luke 6:12, Luke 23:42-44, இந்த 4 சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க், லூக்கா 3 சுவிசேஷங்களிலும், மத்தேயு 14:23, Mark 1:35, Luke 6:12, Luke 22:44, அவர் ஒரு ஜெப வீரர், அவர் ஒரு ஜெப வீரர். அவர் அதிகாலையிலே ஜெபித்தார், அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார், அவர் சாயங்காலமான போது ஜெபித்தார். ஜெபம் ஜெபம் ஜெபம், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வீரர், ஜெப வீரர். உங்களுக்கு ஜெபத்தினுடைய காரியங்களை சொல்லித்தந்தவர், ஜெபிக்க வேண்டும் என்ற முறைமைகளை சொல்லிக் கொடுத்தவர். என் அருமையான தேவ சந்தி, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை, இவ்வளவு நேரமும் உங்களோடு தேவன் பேசிக் கொண்டிருந்தாரே, இந்த தேவனை, இந்த ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நானும் அறிய வேண்டும் அல்லவா? தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த ஆண்டவரை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரையான இயேசுவே தெரியாதப்பா, ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நான் இது நாள் வரை ரசித்து பார்க்கல. ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை, வேதத்திற்கிற காரியங்களை நான் கேள்விப்படுகிறேன். நான் அதை வாசிக்கும் பொழுது, ஐயோ என் ஆண்டவர் எவ்வளவா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை நேசித்திருக்கிறார், அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆகினாலே அவ்வளவாக இந்த இயேசு இருந்திருக்கிறார். ஆகினாலே தான் பவுல் அப்படி சொன்னார், அவருடைய அருகில் அறிவு மேன்மைக்கால் என் லாபத்தையே நான் நட்டமிட்டுகிறேன் என்று சொன்னார். ஆயக்காரனுக்கு தலைவன், வரிவசலும் வட்டவசலும் வரிவசலுக்கும் ஆகியிருக்கிற சகைவு சொன்னார். ஐயோ எப்படிப்பட்ட ஒரு இயேசு என்று பார்க்க முடியும். வாயிலேடு ஓடி வந்தார். என் அருமையான தேவன், நீங்களும் ஓடி வருவீர்களா? ஆண்டவர் இதுவரை நான் தெரியலையா, எனக்கு அப்படி அவர் யாருன்றே தெரியாது என்று சொல்லுகிற எந்த சகோதரனே சகோதரியே,
இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காய் ஜீவன் விட்ட தேவன், உங்களுக்காய் மன்னிக்கிற தேவன், உங்களுக்காய் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன், உங்களுக்காய் கண்ணீர் விடுகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை வழிநடத்துகிற தேவன், உங்களை ஜெபிக்கிற ஜெப முறைமைகளை சொல்லிக் கொடுத்த தேவன், அந்த இயேசுவை நீங்கள் நேசிப்பீங்களா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை நேசித்து உங்களுக்கா எனக்கா அவருக்கு செய்த இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகமாக சிலுவையிலே தன் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் நமக்காய் உருக்கப்பட்டார், அவர் நமக்காய் காயப்பட்டார், அவர் நமக்காய் ஐயோ என் காயம் புடிதாய் இருக்கிறது என்று எரேமியா 10:19 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:13 நம் சாபங்கள் எல்லாம் மரத்திலே அவர் தொங்கி அந்த சாபத்தை தீர்த்தார், நம் சாபத்தை எடுத்தார், நம் பாவங்களை மன்னித்தார், நம் துரோகங்கள் துன்மார்க்கங்கள் எல்லாம் அவர் எல்லாவற்றையும் கூட்டி சமுத்திரத்தின் கடாந்தரத்தில் விட்டெறித்தார். என் அருமையான தேவன் சொன்னதே, நமக்காய் தன்னையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். ஐயோ என் காய் புனிதாய் இருக்கிற எரேமியா அவர் 10:19 புலம்பித்தது, உழுகிறவன் தன் முதுகலை உழுதான் என்று, ஒன்று குறைய 40 சவுக்கடி, தன்னுடைய சரீரெல்லாம் பீக்கப்பட்டது, தன்னுடைய சரீரெல்லாம் பீக்கப்பட்டது, தன் சரீரெல்லாம் பீக்கப்பட்டது, இருந்த கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீருமாய் சிலுவையிலே கடைசியால் சொட்டும் தண்ணீருமாய் வெளிவந்து விழுந்தது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர், வேத வசனத்தின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பரலோகத்திலே உன்னதத்திலே ஏறி பிதாவினுடைய வலது பாதத்திலே நின்று உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நான் அறிந்து கொண்டபடியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே இயேசுவே, உங்களை குறித்து வேதத்திலே இருக்கிற காரியங்களை ஆனால் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம் அப்பா. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் தேவனாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே புதிதாய் உம்முடைய ஆண்டவரே இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்டு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. நிறைமையான தேவன் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளி அறிந்து கொண்டு ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒருவராய் பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆண்டவரே சகோதரின் சகோதரியின் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமை உங்கள் ஒருவருக்கே ராஜா ரட்சகர்மைப்பா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. என்னுடைய ஊழியம் திறந்த வாசல் சுவிசேஷ தமிழ் திருச்சபை ஓபன் டோர் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்ற வெப்சைட், www.opendoorgospel.com என்னுடைய இமெயில் opendoorgospel@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்களும் மறுபடியும் வேதத்தில் இருக்கிற காரியங்களை படியுங்கள். அநேகமாய் தேவன் எந்த பவுல் பாவத்தை எல்லாம் நட்டமென்று ஓடி வந்தாரோ, எந்த ஆயக்கான தலைவன் சகைவு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வந்தாரோ, நீங்களும் உடைய உள்ளங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.